என்னாலும் ஸ்துதிக்க வேணும், நாதனை என்னாலும் ஸ்துதிக்க வேணும், நாதனை என்னாலும் ஸ்துதிக்க வேணும். வந்த நம் பாடி மன்னன் முன் கூடி, வந்த நம் பாடி மன்னன் முன் கூடி, மயக்கமாகற்றி திருமுன்னில் நந்தியுடனே, மயக்கமாகற்றி திருமுன்னில் நந்தியுடனே, என்னாலும் ஸ்துதிக்க வேணும், நாதனை என்னாலும் ஸ்துதிக்க வேணும், நாதனை என்னாலும் ஸ்துதிக்க வேணும், நாதனை என்னாலும் ஸ்துதிக்க வேணும். ஆனந்தமாய் கூடுவோம், பரவி வெகு சத்தமாய் பாடிடுவோம், ஆனந்தமாய் கூடுவோம், பரவி வெகு சத்தமாய் பாடிடுவோம். வீதகணம் தேடி நாதனை நாம் பாடி, வீதகணம் தேடி நாதனை நாம் பாடி, நாதனம் அவரின் திருநாமமே கதியாய் நாடி, நாதனம் அவரின் திருநாமமே கதியாய் நாடி, என்னாலும் ஸ்துதிக்க வேணும், நாதனை என்னாலும் ஸ்துதிக்க வேணும், நாதனை என்னாலும் ஸ்துதிக்க வேணும், நாதனை என்னாலும் ஸ்துதிக்க வேணும். சர்வவல்ல நாயகன் அவர் நமது நல்ல குண போதகன், சர்வவல்ல நாயகன் அவர் நமது நல்ல குண போதகன், நிச்சயம் தாசர்க்கு சித்தம் வெளியாக்கி, நிச்சயம் தாசர்க்கு சித்தம் வெளியாக்கி, கஷ்டத்தில் இந்தவரை முற்றம் விடவிப்பவரை, கஷ்டத்தில் இந்தவரை முற்றம் விடவிப்பவரை, என்னாலும் ஸ்துதிக்க வேணும், நாதனை என்னாலும் ஸ்துதிக்க வேணும், நாதனை என்னாலும் ஸ்துதிக்க வேணும், நாதனை என்னாலும் ஸ்துதிக்க வேணும். தம்மை போற்றி துதிக்கும் ஜனங்கள் பாரம் தாமே சுமந்திடுவார், தம்மை போற்றி துதிக்கும் ஜனங்கள் பாரம் தாமே சுமந்திடுவார், ராஜாதி ராஜாவா என்று வாழ்ந்திடுவார், ராஜாதி ராஜாவா என்று வாழ்ந்திடுவார். நன்றியோடு எல்லோர்களும் இயேசுவை வணங்கிடுவோம், நன்றியோடு எல்லோர்களும் இயேசுவை வணங்கிடுவோம், என்னாலும் ஸ்துதிக்க வேணும், நாதனை என்னாலும் ஸ்துதிக்க வேணும், நாதனை என்னாலும் ஸ்துதிக்க வேணும், நாதனை என்னாலும் ஸ்துதிக்க வேணும். நாதனே ஜெயம் பெருகும் தூதர்களின் ராஜனே, சிருஷ்டிகளின் நாதனே ஜெயம் பெருகும் தூதர்களின் ராஜனே, ஜீவனின் ஊற்றாமே ஜீவலோக ஈசனே, ஜீவனின் ஊற்றாமே ஜீவலோக ஈசனே, ஜீவன் அளித்த சொந்த ஜீவனை கொடுத்தவர், ஜீவன் அளித்த சொந்த ஜீவனை கொடுத்தவரை, என்னாலும் ஸ்துதிக்க வேணும், நாதனை என்னாலும் ஸ்துதிக்க வேணும், நாதனை என்னாலும் ஸ்துதிக்க வேணும், நாதனை என்னாலும் ஸ்துதிக்க வேணும். தேவ மகிமை கண்ணா தொடர்ந்து செய்தால் என்றும் திவ்யானந்தமா, தேவ மகிமை கண்ணா தொடர்ந்து செய்தால் என்றும் திவ்யானந்தமா, உன்னதன் தன்னுடைய சந்நிதியில் நின்று நாம் உன்ன
ஒன்றேயன் வாஞ்சைய பரணே, ஒன்றேயன் வாஞ்சைய பரணே, என்று உமது திருசாயல் காண்பேனோ, என்று உமது திருசாயல் காண்பேனோ, என்றே இயேசுவே அன்பாலே என்னை, உமது முகத்தை உமது கிருபையும் உமது மகல்லமையோ, உமது முகத்தையும் உமது கிருபையும் உமது மகல்லமையோ, ஒன்றேயன் வாஞ்சைய பரணே, ஒன்றேயன் வாஞ்சைய பரணே, என்று உமது திருசாயல் காண்பேனோ, என்று உமது திருசாயல் காண்பேனோ, என்றே இயேசுவே அன்பாலே என்னை, உமதாலையந்த திருபாத பீடத்தில் யுகமாய நாளெல்லாம், உமதாலையந்த திருபாத பீடத்தில் யுகமாய நாளெல்லாம், வந்த நகமெல்லாம் அருள் பொங்கும் விளையேறும் நெஞ்சே முகம் காண ஆசிக்கிறே, வந்த நகமெல்லாம் அருள் பொங்கும் விளையேறும் முகம் காண ஆசிக்கிறே, ஒன்றேயன் வாஞ்சைய பரணே, ஒன்றேயன் வாஞ்சைய பரணே, என்று உமது திருசாயல் காண்பேனோ, என்று உமது திருசாயல் காண்பேனோ, வென்றீரே இயேசுவே அன்பாலே என்னை, என்று உமது திருசாயல் காண்பேனோ, என்று உமது திருசாயல் காண்பேனோ, வென்றீரே இயேசுவே அன்பாலே என்னை, வென்றீரே இயேசுவே அன்பாலே என்னை, ஒன்றே நாஞ்சே பரணே, ஒன்றே நாஞ்சே பரணே, என்று உமது திருசாயல் காண்பேனோ, என்று உமது திருசாயல் காண்பேனோ, வென்றீரே இயேசுவே அன்பாலே என்னை, வென்றீரே இயேசுவே அன்பாலே என்னை, பரலோகில் யாருண்டு இகலோகில் நீருண்டு பரிந்த அன்பு தூண்டிடவே, பரலோகில் யாருண்டு இகலோகில் நீருண்டு பரிந்த கொண்டிடவேண்டோடு இனியும் கிட்டி சேர துணை செய்வி தேவாவியே, நானும் இணைந்தோன்றோடு இனியும் கிட்டி சேர துணை செய்வி தேவாவியே, பரலோகில் யாருண்டு இகலோகில் இருந்து பரிந்த அன்பு கொண்டிடவே, துணை செய்வி தேவாவியே, ஒன்றேயன் வாஞ்சைய பரணே, ஒன்றேயன் வாஞ்சைய பரணே, என்று உமது திருசாயல் காண்பேனோ, என்று உமது திருசாயல் காண்பேனோ, வென்றீரே இயேசுவே அன்பாலே என்னை, வென்றீரே இயேசுவே அன்பாலே என்னை.
தேவன் கிருபையாக இந்த அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்துக்கு நம்மை கொண்டு வந்ததற்காய் அவரை ஸ்தோத்தரிப்போம். God has graciously brought us to this dawn praising. So let us praise God. Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஏசாயா 53:3-இல் சொல்லப்பட்டபடி நாம் அனுதினமும் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்ட கூட்டத்தில் அவரை அசட்டை பண்ணின அவரை எண்ணாமல் போன கூட்டத்தில் இருந்தோ. As it is said in Isaiah 53:3, we were found in a group where we hid our faces from him. He was despised and we esteemed him not daily. கர்த்தர் கிருபையாக சங்கீதம் 22:17-இல் சொல்லப்பட்டபடி என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம் அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சிறு கூட்டத்தில் படிப்படியாக நம்மை கொண்டு வந்தாரே அதற்காய் அவரை ஸ்தோத்தரிப்போம். As it is said in Psalm 22:17, the Lord is graciously bringing us into a small group, step by step, where the people were looking and staring upon the bones of Jesus. So let us praise him. Praise the Lord, 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 praise the Lord. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவின் மென்மையான சிரசில் அவருடைய சிரசை காட்டிலும் சுற்றளவு சிறிதான முள்முடியை வைத்து அழுத்தின போது அந்த மென்மையான சிரசிலிருந்து சொட்டு சொட்டாய் வடிகிறதான அந்த பரிசுத்தமான இரத்தம். They kept and pressed the crown of thorns upon the delicate head of Jesus. The blood came drop by drop from that delicate head, since the circumference of the head was less than the circumference of the crown of thorns. நம்முடைய சிரசில், அதாவது நம்முடைய மனதில் அல்லது நம்முடைய ஆவியில் வந்ததான சிறிதும் பெரிதுமான சகல பாவங்களையும் மன்னித்து எபிரேயர் 12:24-இன்படி நீங்களோ தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்ற வசனத்தின்படி நம்முடைய பாவங்களை மன்னித்தது மாத்திரமல்ல. That holy blood cleanses our sins which came in our head, mind and spirit. As we read in Hebrews 12:24, ye have come under the sprinkling of the blood. It not only forgives our sins, மறந்து கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி ஜெயத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, it also forgets, cleanses, purifies, sanctifies, gives us victory. நம்முடைய சிரசை அல்லது நம்முடைய மனதை அல்லது நம்முடைய ஆவியை இயேசுவின் சிரசை போல அல்லது இயேசுவின் தலையை போல மாற்றினதே அதற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். And also changes our mind, head and spirit like Jesus. So let us praise him. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஒரு ரோம போர்ச்சவகன் கூர்மையான ஈட்டியினால் இயேசுவின் விலாவில் குத்தின போது, a Roman soldier pierced the side of Jesus with a sharp spear. இரத்தமும் ஜலமும் புறப்பட்டு வந்தது. எபிரேயர் 10:22-இல் சொல்லப்பட்டபடி துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாகவும் என்ற வசனத்தின்படி நம்முடைய இருதயத்தில் தெளிக்கப்பட்டபடியால், There came water and blood, and it is sprinkled in our hearts. As we read in Hebrews 10:22, ye having our hearts sprinkled from an evil conscience and our bodies washed with pure water. நம்முடைய இருதயத்தில் கடந்து வந்ததான சகல பாவங்களையும் மன்னித்து மறந்து கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ஜெயத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, It has not only forgiven, forgotten, cleansed, sanctified, purified, given us victory. நம்முடைய இருதயத்தை இயேசுவின் இருதயத்தை போல மாற்றி கொண்டிருக்கிறதே அதற்காய் அவரை ஸ்தோத்தரிப்போம். But also changing our hearts like the heart of Jesus. So let us praise him. Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord.
சங்கீதம் 129:3 சொல்லப்பட்டபடி, உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள் என்ற வசனத்தின்படி, As it is said in Psalm 129:3, the plowers plowed upon my back, they made long their furrows. இயேசுவின் சரீரத்தில் ஏற்பட்ட காயங்களால் நமக்காக கிழிக்கப்பட்ட அவருடைய சரீரத்திலிருந்து புறப்பட்ட பரிசுத்த இரத்தம், The wounds in the body of Jesus and the blood came from the flesh which was torn. நம்முடைய சரீரத்தில் கடந்து வந்த சகல பாவங்களையும் மன்னித்து மறந்து கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி ஜெயத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, has forgiven, forgotten, cleansed, sanctified, purified, and has given us victory over the sins which we committed in our body. நம்முடைய சரீரத்தையும் சரீரத்தின் அவயங்களையும் இயேசுவின் சரீரத்தைப் போலவும் சரீரத்தின் அவயங்களைப் போலவும் மாற்றிக் கொண்டிருக்கிறது. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரமுன்னோம். And also it is changing our body and the members of our body, like the body and the members of the body of Jesus. So let us praise him. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord. சகரியா 13:6 சொல்லப்பட்டபடி, இயேசுவின் சரீரத்தில் உண்டான வடுக்களில் இருந்து புறப்படும் குணமாக்குகிற வல்லமையை, As it is said in Zechariah 13:6, the power of healing which proceeds from the wounds of the body of Jesus. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வசனத்தின்படி, அவருடைய தழும்புகளில் மறைந்திருக்கும் குணமாக்கும் வல்லமையை பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் உயர்த்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், ஜெயிக்க பண்ண வேண்டும். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். And according to the verse, by his stripes ye are healed. God the Father and the Holy Spirit should lift up and glorify the healing power which is hidden in his stripes and should give us victory. So let us praise him. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. மார்க் 7 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பாவங்கள், The sins which are mentioned in Mark 7th chapter. ரோமர் 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பாவங்கள், The sins which are mentioned in Romans 1st chapter. கலாத்தியர் 5 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பாவங்கள், The sins which are mentioned in Galatians 5th chapter. 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பாவங்கள், The sins which are mentioned in 1 Corinthians 6th chapter. வெளிப்படுத்தல் 21:8 சொல்லப்பட்ட பாவங்கள், And the sins which are mentioned in Revelation 21:8. இந்த பட்டியலிலே காணப்படுகிற ஏதாகிலும் ஒரு பாவம் நம்முடைய ஜீவியத்தில் இருந்தாலும், If we have any one among these sins listed, நாம் தேவனுடைய ராஜ்யத்தில், அதாவது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆனால் இன்றைய தினத்திலே நம் ஒவ்வொருத்தருடைய ஜீவியத்திலும் இவைகளில் அநேக பாவங்கள் காணப்படுகிறது. We cannot enter into the kingdom of heaven. Among these listed sins, many sins came in our lives. ஆகவே இந்த பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக இந்த வேளையிலே கல்வாரி அண்டை நாம் கடந்து வந்து ஜெபித்து காத்திருப்போம். Let's pray and wait for the Lord to forgive our sins. மத்தேயு 26:28 சொல்லப்பட்டபடி, இயேசுவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னித்தபடியால், As it is said in Matthew 26:28, the blood of Jesus has forgiven all our sins. 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டபடி, இயேசுவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்தபடியால், In 1 John 1:7, we read that the blood of Jesus has cleansed and sanctified us. வெளிப்படுத்தல் 12:11 இந்த பட்டியலில் காணப்படுகிற எல்லா பாவங்களின் மேலும் அந்த பாவங்களினுடைய ஜீவியத்திலே கொண்டு வந்த எல்லா சாத்தானின் வல்லமைகள் மேலும் இயேசுவின் இரத்தம் நமக்கு ஜெயம் கொடுத்தபடியால் நாம் ஸ்தோத்தரிப்போம். The Lord has given the victory over the sins which are mentioned in Revelation 12:11 and upon Satan who brings these sins in our lives. So let us praise him. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord. தேவன் ஏன் மனிதனானார்? Why did God become man? கலாத்தியர் 1 அதிகாரம் 4 வசனத்தின்படி,
இப்பொழுதுள்ள பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுதலையாக்கும்படி. நம்முடைய இயேசு எதற்காக சிலுவையில் அறையப்பட்டாரோ அந்த நோக்கம் நம் ஒவ்வொருத்தருடைய ஜீவியத்திலும் நிறைவேறினபடியினால். According to Galatians 1:4, to deliver us from this present evil world, so that he is fulfilling the purpose of dying on the cross. இயேசுவின் சிலுவை மரணம் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜெயித்தபடியினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். In our personal lives, Jesus has given us victory through his death on the cross. So let us praise him. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord. எபேசியர் 5:27 படி கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபைக்காய் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரே. According to Ephesians 5:27, that he might present it to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that it should be holy and without blemish. அந்த நோக்கம் நம்மில் நிறைவேறி கொண்டிருக்கிறபடியால் இயேசுவின் சிலுவை மரணம் நம்முடைய ஜீவியத்தில் ஜெயித்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Let's praise God for fulfilling this purpose in us and for the victory which he has given us through death on the cross. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. தீத்து 2:14 படி நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரே. As we read in Titus 2:14, he gave himself for us that he might purify us and make us zealous of good works. அந்த நோக்கம் நம்மில் நிறைவேறும்படியாய் இயேசுவின் சிலுவை மரணம் நம்முடைய ஜீவியத்தில் ஜெயித்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let us praise God for fulfilling this purpose in us and for the victory through his death on the cross. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கொலோசையர் 1:21 படி பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக ஒப்பு கொடுத்த நோக்கம். As we read in Colossians 1:22, he gave himself to present us holy, unblameable and unreprovable in his sight. நம்மில் நிறைவேறி கொண்டிருக்கிறபடியால் இயேசுவின் சிலுவை மரணம் நம்மில் ஜெயித்தபடியால் அவரை ஸ்தோத்தரிப்போம். Let us praise God for fulfilling this purpose in us and for the victory which he has given us through the death of Jesus on the cross. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise. சங்கீதம் 42:2, சங்கீதம் 63:1, ஜீவனுள்ள தேவன் மேலேயும் தேவ சமூகத்தின் மேலேயும் தாகத்தை தேவன் கிருபையாக நமக்கு கொடுத்தபடியினால் அவரை ஸ்தோத்தரிப்போம். As we read in Psalm 42:2, if any man thirst, let him come and drink with me. Let's praise God for graciously giving us thirst for the living God and the presence of God, according to the verse Psalm 63:1. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord. பாவத்தின் மேலுள்ள தாகம், மாம்சத்தின் மேலுள்ள தாகம், லௌகிகத்தின் மேலுள்ள தாகம் ஆகிய அந்நிய தாகங்களையெல்லாம் நீக்கி ரட்சிப்பின் ஏழு விதமான தாகங்களை கர்த்தர் கிருபையாக நமக்கு கொடுத்தாரே. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's praise God for graciously removing the thirst of sin, flesh, world, and other strange things, and instead giving us thirst towards the seven types of salvation. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord. எலியாவின் மேலுள்ள ஆவியின் வரத்தை இரட்டிப்பாக பெற வேண்டும் என்பது எலிசாவின் தாகமாயிருந்தது. Elisha desired and had thirst towards the double portion of the anointing which was upon Elijah. நமக்கு எலியாவின் அபிஷேகம் அல்ல எலிசாவின் அபிஷேகமும் அல்ல. But for us it is not the anointing of Elijah and Elisha. யோவான் 3:34 சொல்லப்பட்ட இயேசுவின் மேல் இருந்த அளவில்லாத அபிஷேகத்தின் மேல் தேவன் கிருபையாக
நமக்கு தாகத்தை தந்ததுமல்லாமல் As it is said in John 3:34, God has graciously not only given thirst towards immeasurable anointing of Jesus. இயேசுவின் மேலிருந்த அளவில்லாத அபிஷேகத்தையும் கிருபையாய் தந்தாரே அதற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். But also graciously, he gave us the same immeasurable anointing of Jesus. So let us praise him. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. யோவான் 19:26 சொல்லப்பட்டபடி வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று இயேசு சொன்னாரே. As it is said in John 19:28, Jesus told that he thirsts for the scriptures to be fulfilled. தேவ சித்தத்தின் மேல் உள்ள தாகத்தை கர்த்தர் கிருபையாக நமக்கு தந்தபடியால் அவரை ஸ்தோத்தரிப்போம். Let us praise God for graciously giving us the thirst to do the will of God. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சத்தியத்தின் மேலுள்ள உபதேசத்தின் மேலுள்ள தாகத்தை கர்த்தர் கிருபையாக நமக்கு தந்தபடியால் அவரை ஸ்தோத்தரிப்போம். As it is said in 1 Corinthians 10th chapter, let us praise God for graciously giving us the thirst towards the truths and doctrines. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. வெளிப்படுத்தல் 21:6 சொல்லப்பட்ட ஜெய ஜீவியத்தை பற்றின தாகத்தை கர்த்தர் கிருபையாய் நமக்கு கொடுத்தாரே அதற்காய் அவரை ஸ்தோத்தரிப்போம். Let us praise God for graciously giving us the thirst upon the waters of life, which is mentioned in Revelation 21:6. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. வெளிப்படுத்தல் 22:17 சொல்லப்பட்ட இயேசுவின் வருகையை பற்றின தாகத்தை கர்த்தர் கிருபையாக நமக்கு கொடுத்தாரே அதற்காய் அவரை ஸ்தோத்தரிப்போம். Let us praise God for graciously giving us thirst for the secret coming of Jesus, which is mentioned in Revelation 22:17. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. 2 கொரிந்தியர் 4:10 நம்முடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் இயேசுவின் சிலுவை மரணத்தை எப்போதும் சுமந்து திரிய அதை தினந்தோறும் எண்ணி பார்க்கவும் நோக்கி பார்க்கவும் அறிக்கை பண்ணவும் விடாதபடி அதற்கு விரோதமாய் நமக்குள் கிரியை செய்கிறதான அந்தி கிறிஸ்துவின் ஆவியை கர்த்தர் நம்மை ஜெயிக்க பண்ணும்படியாகவும் In 2 Corinthians 4:10 we read that we should always bear the death of Jesus in our spirit, soul, and body. The Lord should give us victory over the spirits of Antichrist, which doesn't allow to esteem, look, and confess the death of Jesus. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நாள்தோறும் நம்முடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் சுமந்து திரியவும் அதை நோக்கி பார்க்கவும் எண்ணி பார்க்கவும் கர்த்தர் கிருபை தரும்படியாக ஸ்தோத்தரிப்போம். Let's praise and ask God the grace to esteem, look and bear the death of Jesus in our spirit, soul and body. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. 1 யோவான் 2:15 சொல்லப்பட்டுள்ளபடி உலகத்துள்ள எல்லாரை பார்க்கலாம் உலகத்துள்ள எல்லாவற்றை பார்க்கலாம் இயேசுவை அதிகமாக நேசிக்க தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக ஸ்தோத்தரிப்போம். According to 1 John 2:18, God may help us to love Jesus more than anything in the world and more than anybody in the world. Let us praise God. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. மத்தேயு 10:37 சொல்லப்பட்டுள்ளபடி சொந்த ஜீவனை பார்க்கலாம் இயேசுவை அதிகமாய் நேசிக்க தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். According to Matthew 10:37, God may help us to love Jesus more than our own life. Let us praise God.
Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. 1 பேதுரு 1:5 சொல்லப்பட்டபடி கடைசி இரட்சிப்பாகிய இயேசுவின் ரகசிய வரிகளே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இயேசுவின் ரகசிய வரிக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்கிறதான சிந்தையும் தவிப்பையும் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். In 1 Peter 1:5, the last salvation, that is the secret coming of Jesus, is mentioned. God should give us the thought and thirst to prepare ourselves to be caught up at His coming. So let us praise Him. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை இயேசுவின் பரிசுத்த இரத்தத்துக்குள்ளும் இயேசுவின் மரணத்துக்குள்ளும் பரிசுத்த ஆவிக்குள்ளும் இவை எல்லாவற்றை பார்க்கலும் பரிசுத்த பிதாவின் வல்லமையான கரத்துக்குள்ளும் ஒப்பு கொடுத்து அவரை ஸ்தோத்தரிப்போம். Let us surrender our spirit, soul and body into the blood of Jesus and death of Jesus and praise him. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. சிலுவையில் உதிரம் சிந்தினே இயேசுவே, சீர்குலைந்தலைந்த எனக்காகவோ சுமந்ததன் மீதினோ பாவமும் சாபமும் பலியானிடோ பலியானிடோ சுமந்ததன் மீதினோ பாவமும் சாபமும் பலியானிடோ அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நீங்கள் யாராயிலும், Those who are hearing this word, இந்த இயேசுவின் ரத்தத்தை குறித்து வெறும் வார்த்தையாக நீங்கள் கேட்டிருந்தால், If you had heard the blood of Jesus just as a word, வெறும் வார்த்தையாக மாத்திரம் இதை நீங்கள் பார்த்தால், If you see it just only as a word, இந்த ரத்தத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை நீங்கள் ஒரு கால் அனுபவிக்க முடியாது, then you couldn't experience the blessings of the blood at any time. பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையிலும் இயேசுவின் ஜீவன் இருக்கிறது. The life of Jesus is found in each and every word spoken. என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். Jesus told that my words are spirit and life. என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. My words are spirit and life. இந்த இயேசுவின் இரத்தத்தை நீ சரியாக தியானிப்பாயானால், If you meditate this blood of Jesus sincerely, இப்பொழுதே உனக்குள்ள ஒரு அக்னி பற்றி பிடிக்கும். Now itself a fire will catch and burn within yourselves. இப்பொழுதே நித்திய மீட்பை நீ அனுபவிக்க முடியும். Now itself you can experience the eternal redemption. இப்பொழுதே பிசாசின் வல்லமைகளை உலகத்தின் வல்லமைகளை மாம்சத்தின் வல்லமைகளை நீ ஜெயிக்க முடியும். Right now you can overcome the powers of Satan, flesh and the world. வியாதியின் வல்லமையை நீ ஜெயிக்கலாம். You can overcome the powers of sickness. பலி சர்ப்பத்தின் வல்லமையை நீ ஜெயிக்கலாம். You can overcome the powers of dragon. இந்த வார்த்தை உனக்குள்ளே கிரி செய்து கொண்டே இருப்பதாக. Let this word continue to work in you. உன் மனதெல்லாம் இயேசுவின் இரத்தத்தால் நிரப்பப்படுவதாக. Let your mind be filled with the blood of Jesus. உன் இருதயம் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தால் நிரப்பப்படுவதாக. Let your hearts be filled with the blood of Jesus.
உன் வாய், உன் கண்கள், உன் காதுகள், உன் கை, உன் கால்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் நிரப்பப்படுவதாக. Let your mouth, eyes, ears, hands and feet be filled with the blood of Jesus. காடியும் ருசித்து முடிந்ததென்று காவினில் ஜீவனை துறந்திரல்லோ யாவையும் எனக்காய் முடிந்ததால் இயேசுவே கலங்குவேனோ கலங்குவேனோ யாவையும் எனக்காய் முடிந்ததால் இயேசுவே கலங்குவேனோ கலங்குவேனோ காடியும் ருசித்து முடிந்ததை துரைத்து காவிதல் ஜீவனை துறந்திரல்லோ யாவையும் எனக்காய் முடிந்ததால் இயேசுவே கலங்குவேனோ கலங்குவேனோ 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 கத்துடைய பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தை என் கண்களில் தெளிக்கிறேன் என்று சொல்வாயாக. Child of God, say every day that you are sprinkling the blood of Jesus on your eyes. நீ பிரயாணம் பண்ணும்போது, படிக்கிற பிள்ளைகள் படிக்க போகும்போது, while traveling to educational institutions for learning, உங்களுக்கு ஜெபிக்க நேரம் இல்லாமல் இருக்கலாம். You may not have time to pray. படிக்க பிரயாணம் பண்ணி போகிற வேளையில, கர்த்தாவே, இயேசுவின் ரத்தத்தின் என் கண்களில் தெளிக்கிறேன் ஆண்டவரே. At that time say, Lord, I sprinkle the blood of Jesus on my eyes. ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்தினுடைய காதுகளில் தெளிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I sprinkle the blood of Jesus on my ears. இயேசுவின் ரத்தத்தினுடைய வாயில தெளிக்கிறேன் ஆண்டவரே. I sprinkle the blood of Jesus on my mouth. உமக்கு பிரியமில்லாத நான் பார்க்க கூடாது. Oh Lord, I shouldn't see those things which you hate. உமக்கு பிரியமில்லாத நான் கேட்க கூடாது. I shouldn't hear those things which displease you. உமக்கு பிரியமில்லாத நான் பேச கூடாது. I shouldn't speak those things which you dislike. உமக்கு பிரியமில்லாத கரங்களினால் நான் செய்ய கூடாது. I shouldn't do any work with my hands which you dislike. இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். I sprinkle the blood of Jesus. அருமையான பெற்றோர்களே, Dear parents, உங்களுடைய பிள்ளைகளை இந்த உலகத்துக்குள்ளே வெளியே அனுப்பும்போது, while sending your children into the world, இயேசுவின் ரத்தத்தின் பிள்ளைகள் மேல் தெளிக்கிறேன் என்று சொல்லுங்கள். You must say that I sprinkle the blood of Jesus upon my children. என் பிள்ளைகள் மேல் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து அனுப்புகிறேன் ஆண்டவரே. Oh Lord, I sprinkle the blood of Jesus upon my children and send them out. அவர்களை உலகம் தொடக்கூடாது. The world shouldn't touch them. மாம்சம் தொடக்கூடாது. பிசாசு தொடக்கூடாது. The flesh and Satan shouldn't touch them. என் பிள்ளைகள் மேல் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து அனுப்புகிறேன். I sprinkle the blood of Jesus upon my children and I send them. குடும்பத்தில் யாராவது வியாதிப்படும் போது, suppose if a member in the family falls sick, வியாதியினால் துடித்துக் கொண்டிருக்கும் போது, when they are suffering from sickness, அந்த சிறுபிள்ளை செய்ததை கவனித்து பாருங்கள். Just look what the little child did. ஓ, இயேசுவின் ரத்தத்தை என் தாயின் மேல் தெளிக்கிறேன். Oh, I sprinkle the blood of Jesus upon my mother. என் தாயின் மேல் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். Oh, I sprinkle the blood of Jesus upon my mother. அதுபோல ஒரு குடும்பத்தில் ஒருவர் வியாதிப்படும் போது, if a person in the family falls sick, மற்ற எல்லாரும் முழங்கால் படியிட்டு உங்கள் கரங்களை உயர்த்து, others have to kneel down, lift up their hands, அந்த வியாதிப்பட்டிருக்க நபர் மேல் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். And sprinkle the blood of Jesus upon that sick person. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் என்று நீங்கள் அறிக்கையிட்டு பாருங்கள். Sprinkle the blood of Jesus upon him or her. அங்கே ஜெயம் உண்டாகும். அங்கே விடுதலை உண்டாகும். அங்கே மீட்பு, நித்திய மீட்பு உண்டாகும். There lies victory, deliverance and eternal redemption. காடியும் ருசித்து முடிந்ததென்று ஜீவனை துறந்திரல்லோ யாவையும் எனக்காய் முடிந்ததால் இயேசுவே கலங்குவேனோ கலங்குவேனோ யாவையும் எனக்காய் முடிந்ததால் இயேசுவே கலங்குவேனோ
English hymn number 377. Lord, you've made me glad. Can I ever be sad? Your works for me, great indeed they are. And I thank you, Lord, for your grace thus far. Lord, I praise, Lord, I love your most precious name. Lord, I praise, Lord, I love your most precious name. You are my strength. You are my song, you are my joy, for you are Lord. You are my life, you are my voice, you are my life, my friend and guide. You adorn my tears, you remove all my fears. You kept from me all my soul. All that
அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் Glory be to God's holy name யூதாவின் நிருபத்தை தியானிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரிய ஏவுதலை கொடுத்தபடியினால் தேவ சமூகத்திலே நாம் காத்திருந்து இந்த யூதாவின் நிருபத்தை நாம் தியானிக்க போகிறோம் As the Holy Ghost gave me a prompting to meditate upon the epistle of Jude I am doing this முதல் ரெண்டு வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம் We are going to meditate the first two verses முதல் ரெண்டு வசனங்கள் என்று சொல்லும்போது இந்த ரெண்டு வசனங்களின் ஆழங்களில் நாம் பிரவேசிக்க போவோமானால் இந்த ரெண்டு வசனங்களை வருடக்கணக்காக தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும் If we go to meditate into the depths of these first two verses itself we can meditate it for years together ஆவியானவர் அனுமதிக்கிறதான நம்முடைய ஜீவியத்துக்கு பிரயோஜனமான சில காரியங்களை மட்டும் நாம் தியானிக்க போகிறோம் and we are going to meditate only certain things which the spirit of god is prompting me and which will also be beneficial for our lives முதல் இரண்டு வசனங்களை வாசிப்போம் let's read the first two verses இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்து வினாலே காக்கப்பட்டவர்களாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருகுகடவது Jude the servant of Jesus Christ and brother of James to them that are sanctified by God the Father and preserved in Jesus Christ and called mercy unto you and peace and love be multiplied முதலாம் வசனத்திலே பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது In the first verse we read to them that are sanctified by God the Father and preserved in Jesus Christ and called அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த மாலை வேளையில் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற உனக்கு இந்த வெளிப்படுத்தலும் இந்த நிச்சயமும் Dear child of God who has come to this meeting this evening you need a revelation and an assurance concerning this தனிப்பட்ட நிலவரத்தில் உன்னுடைய ஜீவியத்தை நிதானிக்கும்போது ஒரு பரிசுத்த வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம் Personally when you introspect your life you may not find that holiness in your life உன் நினைவுகள் அசுத்தம் உள்ளதா இருக்கலாம் your thoughts may be unclean உன்னுடைய ஆத்மாவில் உள்ள காரியங்கள் எல்லாம் அசுத்தம் உள்ளதா இருக்கலாம் and things in your soul may also be unclean உன் மனதிலே காணப்படுகிற சகல காரியங்களும் அசுத்தம் உள்ளதா இருக்கலாம் everything in your mind may be unclean ஏன் நினைவும் நினைவின் தோற்றமும் கூட அசுத்தமாக இருக்கலாம் why not the thoughts and imaginations may also be unclean சரீர பிரகாரமும் கூட நம்முடைய ஜீவியத்திலே நாம் அசுத்தமான கிரியைகளை நடத்திக் கொண்டிருக்கலாம் Moreover in a body also we may be doing unclean deeds ஆனால் நாம் நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிற அசுத்த கிரியைகளையோ அல்லது நம்முடைய மனதிலும் நம்முடைய ஆத்மாவிலும் எழும்புகிறதான அசுத்த காரியங்களையோ நாம் மறக்க வேண்டும் But first we have to forget all the uncleanness in our body and our mind and our soul ஏன் மறக்க வேண்டும் Why should we forget இங்கே அவர் சொல்கிறார் பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் Here he says those who are sanctified by God the Father பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் those that are sanctified by God the Father பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் என்று சொல்லவில்லை he has not stated those who are being sanctified பரிசுத்தமாக்கப்பட போகிறவர்கள் என்று சொல்லவில்லை and he has also not said those who are going to be sanctified பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று past tenseலே சொல்கிறார் he is stating in the past tense that is they are sanctified அப்ப நம்முடைய ஜீவியத்துக்கும் இந்த வசனத்துக்கும் ஒரு எதிர்மறையான ஒரு அனுபவம் காணப்படுகிறது therefore our life is contrary to this verse கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும் glory be to god God's holy name எனக்குள்ள இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஒரு கேள்வி எழுகிறது இந்த வசனம் எனக்கு பொருந்துமா பிதாவாகிய தேவன் உண்மையாகவே என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறாரா when I was meditating upon this verse a question arose within me am I sanctified have I got that holiness has god the father sanctified me இந்த வசனத்தை தேவனால் பேசும்படியாக தூண்டப்பட்ட போது நான் முதலாவது தேவனிடத்திலே என்னுடைய ஜீவியத்தை வைத்து தேவனிடத்தில் கேட்ட கேள்வி இது when I was prompted by god to speak upon this verse First of all examining my life I asked this question to the Lord பிதாவாகிய தேவன் இதற்கு கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா உடனே எனக்கு ஒரு பதில் கொடுத்தார் Immediately God the Father gave me an answer என்னுடைய பரிசுத்தத்துக்காக பிதாவாகிய தேவன் ஒரு பலியை செலுத்தி விட்டார்
God the Father has already offered a sacrifice for my holiness. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தன்னுடைய நேச குமாரனை அவர் பலி செலுத்தினது என்னுடைய பரிசுத்தத்துக்காக உன்னுடைய பரிசுத்தத்துக்காக. He has offered his only begotten and beloved son as a sacrifice for your holiness and my holiness. எபிரேயர் 10 அதிகாரம் 10 வசனம். Hebrews chapter 10 verse 10. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். By the which will we are sanctified through the offering of the body of Jesus Christ once for all. இந்த வசனத்தை அப்படியே ஆண்டவரின் இடத்திலே கொடுத்தார். This is the verse that the Lord gave me. இது மனப்பாடமாய் தெரிந்த வசனம் தான். கர்த்தருடைய கிருபையில இந்த வசனம் எனக்கு மனப்பாடமாய் தெரிந்த வசனம் தான். By the grace of God I know this verse by heart. ஆனா இப்பொழுது நான் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் அதிலிருந்து ஒரு புது விளக்கம் கொடுத்தார். But God gave me a new revelation for the question that I asked today. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லப்படவில்லை இல்ல பரிசுத்தமாக்கப்பட போகிறீர்கள் என்று சொல்லவில்லை. It is not written that you are being sanctified through the offering of the body of Jesus Christ once for all or you will be sanctified. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பலியிடப்பட்ட விஷயம் அது past tense-ஆ present tense or future tense? Now the matter concerning the offering of Jesus Christ, is it in the past tense or the present or the future tense? நீங்க நன்றாய் இதை கவனிக்க வேண்டும். கர்த்தர் என்னிடத்தில் கேட்டது. The Lord asked me today. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பலியிடப்பட்டது இறந்த காலமா நிகழ்காலமா வருங்காலமா? The matter concerning the offering of Jesus Christ as a sacrifice, is it in the past tense or the present tense or in the future tense? புரியுறதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது இப்போ தேவசமூகத்தில் காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சிலுவிலே அறையப்பட்டது கடந்த காலமா இருக்கிறதா நிகழ்காலமா இருக்கிறதா அல்ல இனி வருங்காலமாக இருக்கிறதா? We who are gathered in the presence of God today, is we should just think, if Jesus Christ has been offered as a sacrifice, is it in the past tense or in the present tense or in the future tense? இங்கே வந்து நாம் அமர்ந்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பலியிடப்பட்டது past tense ஆகி கடந்த காலமாக இருக்கு. அவர் ஏற்கனவே பலியிடப்பட்டாச்சு, இனி பலியிட வேண்டாம், இப்ப இயேசு கிறிஸ்துவ சில் அறிய வேண்டாம், அல்ல இனி வரக்கூடிய காலத்துல சிலுவையில் அறையப்பட வேண்டாம். In each of our lives we can clearly state that Lord Jesus Christ has already been sacrificed and crucified on the cross. He need not be once again crucified in future. பழைய ஏற்பாடு காலத்தில் ஜீவித்தவங்களுடைய அந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பலியிடப்பட்டது அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் வருங்காலமாக இருக்கிறது. When we consider the Old Testament saints, when the crucifixion of Lord Jesus Christ was in the future tense for them. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தம் தானியேலுடைய நாட்களிலோ யோசேப்புடைய நாட்களிலோ ஒரு ஆபிரகாமுடைய நாட்களிலோ ஆண்டவர் என்ன செய்யவில்லை அல்லது ஒரு தாவீதுடைய நாட்களிலோ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவில்லை. In the days of Daniel or in the days of Joseph or David or Abraham, Lord Jesus Christ was not crucified. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே எபிரேயர் 10:10 நாம் என்ன வாசித்தோம்? Therefore, what did we read in Hebrews chapter 10 verse 10? இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். We are sanctified through the offering of the body of Jesus Christ once for all. அப்ப பிதாவாகிய தேவன் நம்மை எப்படி பரிசுத்தமாக்கினார்? How did God the Father sanctify us? தம்முடைய ஒரே பேரான குமாரனை தம்முடைய நேச குமாரனை பலியாக கல்வாரி சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்த வேளையில் அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக நாம் எல்லோரும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். When God the Father has offered his only begotten and beloved son on the cross as a sacrifice, by that sacrifice all of us have been sanctified. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. உதாரணமாக ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு தகப்பன் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வைக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். For example, a father is depositing 10 lakhs of rupees in the name of his child in FD. பிக்ஸட் டெபாசிட்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறார். And he has put an amount of 10 lakhs in the bank. அது அந்த பிள்ளைக்கு தான் என்றைக்கு இருந்தாலும். Whenever it wants, the child can have it. அந்த பிள்ளை தன்னுடைய தேவைக்காக எப்ப வேணாலும் எடுக்கலாம். அந்த பிள்ளையுடைய பேர்ல போடப்பட்டிருக்கிறது. The amount has been deposited in the name of the child and the child can take whenever it needs it. தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு பணம் போட்டு வைத்து 20 வருஷம் இருக்கலாம். It may be 20 years since the father has deposited that amount. ஆனா அந்த 20 வருட காலமும் பிள்ளை தன்னுடைய பெயர்ல இருக்கிற அந்த பணத்துல
ஒரு 100 ரூபாய் கூட எடுக்கவில்லை. And all these 20 years the child hasn't even withdrawn a 100 rupee note from the bank. எடுக்க வேண்டிய அவசியம் வரவில்லை. He did not have the necessity. ஆனா தகப்பன் போட்டு வைத்தது தான். But whatever amount the father has deposited is deposited. அப்ப பிள்ளை தன்னுடைய தேவை வரும்போது சில வேளை 20 வருஷம் எடுக்காத அந்த பிள்ளை தன்னுடைய தேவை வரும்போது 21வது வருஷத்துல ஏதோ ஒரு அவசியத்துக்கு 2 லட்சம் ரூபாய் அதல இருந்து எடுக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose 20 years the child didn't have any need of that money, maybe in the 21st year it is withdrawing 2 lakhs of rupees. அதே போன்று தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தம்முடைய ஒரே பிறனாகிய குமாரனுடைய சரீரத்தை பலியிட ஒப்பு கொடுத்ததின் மூலமாக பரிசுத்தத்தை எனக்கும் உங்களுக்கும் அவர் டெபாசிட் பண்ணி வைத்து விட்டார். In the same way God the Father, when he offered his only begotten son Jesus Christ on Calvary, he has deposited holiness for you and me. இந்த பரிசுத்தம் இந்த உலகத்துள்ள எல்லா மனிதனுக்கும் இல்ல. This holiness is not for all the men of this world. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தினார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பரிசுத்தம் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது. And all those who believe that Lord Jesus Christ has died and shed his blood for us, for those people this holiness has been deposited in heaven. எப்படி அந்த பிள்ளைங்க வந்து தன்னுடைய தேவைக்கு அந்த பணத்தை எடுக்காமலே இருக்கறங்களோ, as the child hasn't got the necessity to withdraw the amount, அதே போன்று தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிதாவாகிய தேவன் தனிப்பட்ட எனக்காகவும் தனிப்பட்ட உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் டெபாசிட் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரிசுத்தத்தை நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல இதுவரைக்கும் எடுத்து அனுபவிக்காமல் பயன்படுத்தாமல் இருக்கிறோம். In the same way the holiness that God the Father has deposited in heaven for you and me, practically we never haven't withdrawn that and used it for us. 10 லட்சம் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கனா முதல்ல 1 லட்சம் எடுக்கறாங்க, எடுத்து அதை செலவழிக்கறாங்க. And when they deposit 10 lakhs they can withdraw 11 lakhs and spend it. அடுத்து ஒரு 6 மாசம் கழிச்சு அல்லது 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் 2 லட்சம் ஒரு தேவைக்கு எடுக்கறாங்க. And after some 6 or 1 year, the 6 months or 1 year they withdraw 2 lakhs. அப்ப 3 லட்சம் போய் விட்டது, 7 லட்சம் அங்க இன்னும் இருக்குது. And already they have withdrawn 3 lakhs, therefore 7 lakhs are there in the bank. ஏனா பேங்க்ல பணம் போடுறவங்க சேவிங்ஸ்ல போடுறவங்க எப்போ எடுக்கறாங்க அந்த பணத்தை? டெய்லி பயன்படுத்துறவங்க டெய்லி அத பேங்க்ல போட்டு டெபாசிட் பண்ண மாட்டாங்க. Those who use the money daily or regularly they won't deposit the amount at the bank. ஏதாலும் அவசர தேவைக்கு அது பயன்படும் என்கிற எண்ணம் உள்ளவர்கள் தான் அந்த பணத்தை என்ன செய்றாங்க, டெபாசிட் பண்ணி வைக்கறாங்க. Only those who have the thought to secure certain amount of money for an urgent need alone deposit the money in the bank. அப்ப 3 லட்சம் எடுத்தாச்சு. Now they have withdrawn 3 lakhs. ஆனா 7 லட்சம் அங்க இருந்துட்டே இருக்கு. And 7 lakhs are still remaining. அதுக்கு அப்புறம் சில நாட்கள் கழித்து அல்லது சில வருஷங்கள் கழித்து இன்னும் ஒரு 4 லட்சம் எடுக்கறாங்க. And after some days or certain months they withdraw another amount of 4 lakhs. இப்ப 7 லட்சத்தை அவங்க எடுத்து அனுபவிச்சாச்சு. Now they have spent 7 lakhs. 7 லட்சத்தை தங்களுடைய தனிப்பட்ட ஜீவிதத்துல அனுபவிச்சிட்டாங்க. They have enjoyed that 7 lakhs in the life. இன்ன 3 லட்சம் அங்க இருக்குது. Still 3 more lakhs are remaining. அதை அடுத்து தேவை வரும்போது மொத்தமாகவோ அல்லது கொஞ்சம் கொஞ்சமாகவோ எடுத்து முடிக்கிறார்கள். Then when they have the next need they either withdraw little by little or they withdraw it totally and spend it. அப்ப 10 லட்சத்தை இவங்க எடுத்து முடிக்கும்போது, therefore after withdrawing all the 10 lakhs தகப்பன் அந்த குறிக்கப்பட்ட பிள்ளைக்காக போட்டு வைத்த மொத்த தொகையையும் இவர்கள் அனுபவித்து முடித்து விட்டார்கள். And they have totally enjoyed all the amount that the father has deposited in the name of the child. அதே போல தான் பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்முடைய பாவங்களுக்காக எப்பொழுது பலி செலுத்தினாரோ அப்பொழுது அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் இந்த பரிசுத்தம் தேவனுடைய சொந்த பரிசுத்தம் டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கிறது. Similarly dear beloved, when God the Father has offered his only begotten son on Calvary for you and me, this holiness has been deposited in heaven for us to use. இன்றைக்கு என்னுடைய நினைவுகள் அசுத்த நினைவுகளாக இருக்கிறதா? Today are my thoughts unclean? என்னுடைய எண்ணங்கள் அசுத்தமா இருக்கிறதா? Are my imaginations unclean? என்னுடைய கிரியைகள் அசுத்தமா இருக்கிறதா? Are my deeds unclean? அதுபோல உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய நினைவுகள் உன்னுடைய கிரியைகள் அசுத்தமா இருக்கிறதா? Similarly are your thoughts and your mind and your deeds unclean? அதுக்கு காரணம் என்ன? What is the reason? எனக்காக உனக்காக டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கிறதான தேவனுடைய சொந்த பரிசுத்தத்தை எடுத்து நம்முடைய சொந்த வாழ்க்கையில் இதுவரை நாம் அனுபவிக்கவில்லை. Till today you and I have not withdrawn the holiness that God had deposited for you and me and we have not experienced it.
ஆகவே தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி விட்டார் பரிசுத்தமாக்குவார் என்றல்ல therefore it is not written that god will sanctify us தெசலோனிக்கேயர் நாம் படிக்கிறோம் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக in the book of thessalonians we read that the very god of peace sanctify you wholly அது ஏன் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக why is it written sanctify you wholly இப்ப நான் சொன்னது போல 10 லட்சம் when as i told you this 10 lakhs அதுபோல பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்த அவருடைய பரிசுத்தம் முழுவதும் similarly the whole sanct the holiness that god the father gives us in the vishwasa vaalkiyila nama 30 varsha 40 varsha irundu marikkirom endru veithukolunga suppose we are leading this faith life for 30 years or 40 years before our death sulurudeya vaalkiyila 10 varsha aavikkira vaalka vaalndum devundeya parisuthathai enna seiyamaatanga eduthirukave maatanga adu appadi angiye irukum ivanga asuthama vaalndukitte irupanga certain people would have lived a faith life or the spiritual life for 10 years and all these 10 years they wouldn't have withdrawn the holiness from the lord they will be leading an unclean life ana silar enna seiranga but what do some of those do eppadi 10 lakhathula 1 lakh edukkraangalo as they withdraw 1 lakh out of the 10 lakhs silar aarambathil irundhu konjam konjama parisuthama jeevikkraanga certain people right from the beginning start to lead holy life little by little ana silarudeya vaalkaiyila but in the life of certain others 20 varadam kalitha virpaadu after 20 years andha parisuthathai avangal urimi paaraatti petrukolugiraargal and they claim the right over that holiness and receive it idhu ovvoru devunde pillinudeya vaalkaiyil avanude aavikkira jeevathin nilavarthu ketravaru வித்தியாசப்படுகிறது and in each child of god according to the standard of the spiritual life this is differing நமக்கு ஒரு விசுவாசம் தேவை we need a faith தேவசமுத்து கடந்து வந்த தேவனுடைய பிள்ளையே dear child of god who has come to the presence of god அசுத்த நினைவுகளோடு நான் காணப்படுகிறேன் i am found with unclean thoughts அசுத்த கிரியைகளுக்கு நான் அடிமைப்பட்டிருக்கிறேன் i am a slave to unclean deeds நான் பரிசுத்தத்துக்காக தவித்துக் கொண்டிருக்கிறேன் i am yearning for holiness பரிசுத்தம் எங்கே பரிசுத்தம் எங்கே பரிசுத்தம் எங்கே என்று உன் ஆத்மா தேடுமானால் if your soul seeks where is holiness and where is holiness தேவன் தம்முடைய மொத்த பரிசுத்தத்தையும் முழு பரிசுத்தத்தையும் உனக்காக தனிப்பட்ட உனக்காக அவர் டெபாசிட் செய்து வைத்திருக்கிறார் எப்போது இயேசுவை பலியாக கொடுத்தபோதே God has deposited his entire holiness for you when he offered Jesus Christ as a sacrifice. அந்த ஒரு பலியிலே முடிந்து போய் விட்டது. And with one sacrifice that is completed. இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டு முடிந்தாச்சு. Jesus Christ has been sacrificed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே நம்முடைய ஜீவியத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. Therefore let us examine our lives. நம்முடைய ஜீவியத்தை நாம் இந்த மாலை வேளையிலே நிதானிப்போமாக let us just examine our lives this evening பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் and those who are being sanctified by god the father பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் we have been sanctified சில பிள்ளைகளை பாருங்க சில குடும்பங்கள்ல தகப்பன் டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்க in certain houses we can see that father would have deposited in the name of the children ஆனா அந்த சில பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பணத்தை இப்ப எடுக்க வேண்டாம் பின்ன பாப்போம் பின்ன ஒரு பெரிய தேவை வரும் எடுக்கலாம் என்று தள்ளி போட்டுட்டே வர்றாங்க and certain children will never try to withdraw the amounts and they will be postponing the withdrawal திடீர் என்று அவங்களுக்கு மரணம் வந்து விடுகிறது all of a sudden they are facing death அப்ப அந்த பணத்தை அவங்க பேர்ல உள்ள பணத்தை அவங்க அனுபவிக்கல and so they have not enjoyed the amount that has been deposited in their name ஒரு பெரிய தேவை வரட்டும் எடுக்கலாம் பெரிய தேவை வரட்டும் எடுக்கலாம் இப்ப எடுக்க வேண்டாம் என்று தள்ளி போட்டுட்டே வர்றாங்க திடீர் என்று மரித்து போகிறார்கள் ஆகவே என்ன செய்யல அவங்க பேர்ல உள்ள பணத்தை அவங்க அனுபவிக்கல they are postponing the withdrawal saying let me withdraw it for a greater need and so on but finally they die without experiencing the money which has been deposited in their own name அதுபோலதான் முற்றிலும் பரிசுத்தம் தேவனுடைய அதே பரிசுத்தம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்காக டெபாசிட் செய்யப்பட்டிருந்தாலும் சில தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில பிற்பாடு பரிசுத்த வாழ்க்கையை பிற்பாடு பார்க்கலாம் இன்று தொடர்ந்து அசுத்தத்திலே இருக்கும்போது திடீரென்று மரணம் அவங்களுக்கு வந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்தத்தை தேவன் அவங்களுக்காக தேவன் வைத்திருந்த அந்த முற்றிலும் பரிசுத்தத்தை அனுபவிக்க முடியாமலே மரித்து போய் விடுகிறார்கள் similarly god has deposited the whole holiness for each child of god in the name but certain children they just postpone to withdraw that holiness but finally they die without enjoying that holiness in their life they keep on leading an unclean life throughout இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நம்மிடத்திலே சொல்வது என்ன what does the lord say to us this evening அருமையான தேவனுடைய பிள்ளையே உன் தனிப்பட்ட ஜீவியத்தில் உனக்கு தேவையான பரிசுத்தத்தை என்னுடைய பரிசுத்தத்தை முற்றிலுமாய் உனக்காக நான் சேமித்து வைத்திருக்கிறேன் god says i have completely gathered my holiness for you நீ அதை உரிமை பாராட்டி போராடி
நீ பெற்றுக்கொள்ள வேண்டியது உன்னுடைய பகுதியாக இருக்கிறது. And it is on your part, you have to claim it and strive for it. அப்ப பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி அவருடைய வியூல நாம் என்ன செய்கிறோம்? பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். So according to the view of the Holy Ghost, we are sanctified by God the Father. நாம் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தராகிய இயேசு மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். Lord Jesus Christ has tasted death for each one of us. இனி அடுத்து அதே வசனத்தில் இங்கே இரண்டாவது காரியம் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்கள். In the same verse, the second point is given as, you who are preserved in Jesus Christ. பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். And they that are sanctified by God the Father. இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்கள். And preserved in Jesus Christ. இந்த நொடிப்பொழுது வரையிலும் Until this moment, when we குறித்து நாம் சொல்லுவோமானால், when we say about ourselves, எத்தனையோ தோல்விகள் வந்தது, there was so many failures, எத்தனையோ சோதனைகள் வந்தது, there was so many trials, எத்தனையோ விழுகைகள் வந்தது, there was so many downfalls, எத்தனையோ பின்மாற்றங்கள் வந்தது, so many backslidings. நம்முடைய ஜீவியத்தின் துவக்கம் முதல் இந்த நிமிஷம் வரையிலும் ஒருவேளை 20 வருஷம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம்னா, முதல் வருஷத்திலிருந்து இந்த 20வது வருஷம் வரைக்கும் நம்முடைய ஜீவியத்துல அநேக காரியங்களை சொல்லலாம். இத்தனை தோல்விகள் வந்தது, இத்தனை விழுகைகள் வந்தது, இத்தனை பின்மாற்றங்கள் வந்தது. Suppose we have led a faith, a spiritual life for 20 years, right from the first year till this year, we can be counting of so many failures, backslidings and downfalls in our life. இத்தனை ஆபத்துகள் வந்தது, so many dangers, இத்தனை மரணத்துக்கு எதுவான வியாதிகள் வந்தது, and so many times I was sick unto death, இத்தனை விபத்துகள் வந்தது, so many accidents. இந்த சத்தியத்தை விட்டே நாம் போய்விடக்கூடிய சூழ்நிலைகள் பல வந்தது. And there were many situations whereby I was about to leave this faith. இப்படி அநேக காரியங்களை நாம் சொன்னாலும், even though we may say so many things, இன்றைக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? How are we today? இத்தனை பாதையில கடந்து வந்து இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? We have come through so many paths and now what are we doing? இங்க நாம் உட்கார்ந்திருக்கிறோம், இப்ப தேவஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கிறோம். Now we are being seated in the presence of God. இதான் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். That is what is written, we are preserved in Jesus Christ. இதற்கு நான் வலையறுபாட்டிலிருந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். Let me quote from the Old Testament for this. மோசே கண்ட ஒரு அற்புத காட்சி. The sight that Moses saw. மோசேக்கு வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்ட ஒரு அற்புத காட்சி. That is a wonderful sight that Moses saw. ஒரு முட்செடியின் மேல் அக்னி பற்றி எரிந்து கொண்டிருந்தது. A bush was burning. அப்ப அந்த முட்செடி என்ன செய்திருக்க வேண்டும்? What should be done to the bush? இப்போ நீங்க எத்தனை முட்செடிகள் இருக்கு, நீங்க போகிற வழியில எத்தனை முட்செடி இருக்குது. On your way home you can see so many thorny bushes. நீங்க போய் அதல நெருப்பு வைத்து பாருங்க. Just try to ignite a fire there. 10 நிமிஷத்துல அது என்ன செய்யும்? எரிஞ்சு சாம்பலாகி விடும். In a matter of 10 minutes it will be turned to ashes. அதுபோல இந்த முட்செடியில அக்னி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. Similarly in this thorny bush there was fire. ஆனா அது வெந்து போகவில்லை. But it was not burnt. அது சாம்பலாகவில்லை. It did not turn to ashes. அதுதான் மோசே வந்து அற்புத காட்சியாக காண்பிக்கப்பட்டது. That was a great sight shown to Moses. அந்த முட்செடி எதை காட்டுகிறது? What does the thorny bush show? தனிப்பட்ட நீங்களும் நானுமே, நாம் ஒவ்வொருவருமே அந்த முட்செடியாக இருக்கிறோம். இப்போ personally each one of us are similar to the thorny bush. அந்த முட்செடியின் மேல் பற்றி எரிந்த அக்னி எதை காட்டுகிறது? What does the fire that was burning on the thorny bush show? இந்த சத்தியத்துக்கு கடந்து வந்த பாடு நம் ஒவ்வொருத்தருடைய ஜீவியத்திலும் வந்ததான சோதனைகள், அக்னிமயமான பரீட்சைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பரியாசங்கள், எல்லாவற்றையும் அந்த அக்னி வெளிப்படுத்துகிறது. The fire shows the path that we have been treading in this faith when we went through reproaches, shames, scorns and so many other things. நீங்க கவனமாய் ஆராய்ந்து பார்த்தா நீங்க கடந்து போன பாதையில உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறாங்களோ அல்லது எதிர்த்த வீட்டில் குடியிருக்கிறவங்களோ அல்லது உங்க கூட வேலை பார்க்கறவங்களுக்கோ அப்படி ஒரு உங்களுக்கு வந்த பிரச்சனை, உங்களுக்கு வந்த போராட்டம் ஒருவேளை அவங்களுக்கு வந்திருந்தால் அவங்க இருந்தடம் தெரியாமல் போய் விழுப்பார்கள். If you carefully examine the problems that you have been encountering, if you the people next door or the people opposite your house or the colleagues at your office or elsewhere were encountering, they would have perished. ஆனா எவ்வளவு பாதின் வழியாக நடத்தப்பட்ட போதும் நாம் இப்போ தேவசமூகத்துல வந்து வெந்து போகாமல் சாம்பலாய் மாறாமல் தேவ சமூகத்திலே நாம் இருக்கிறோம். But even though we have gone through diverse and difficult paths, today we have come to the presence of God not being burnt down or we haven't been turned into ashes. அது நம்முடைய சாமர்த்தியம் அல்ல. That is not by our efficiency. அது நம்முடைய திறமை அல்ல. Or not by our ability. என்னுடைய ஞானத்தினால நான் இந்த பாதை எல்லாம் கடந்து வந்தேன் என்று சொல்வதற்கு இல்ல. We cannot say that I have passed through this way just by my wisdom. அந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? Do you know the reason why the bush wasn't burnt?
அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முட்செடியின் நடுவிலே கர்த்தர் இருந்தார். It is written there for God was in the midst of it. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் வந்த சகல போராட்டங்களிலும் நிந்தைகளிலும் அவமானங்களிலும் உனக்கு தெரியாமல் அதர்சனமாக தேவன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் பிள்ளைகளோடும் இருந்தார். Dearly beloved, in all your trials, temptations, reproaches and shames, God has been invisibly in midst of you, your family and your children. ஆகவே தான் நாம் விந்து போகவில்லை, நாம் சாம்பலாகவில்லை. That is why we aren't burnt and we haven't been turned to ashes. அதை தான் ஏசாயா 61வது அதிகாரத்தில் படிக்கிறோம். அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்பட்டார். That is why in the prophetical book of Isaiah chapter 63 it is written, in all their afflictions he was also afflicted. மத்தேயுல நான் வாசிக்கும் போது நித்திய அக்னி கடலுக்கு போறவங்களை குறித்து சொல்லும்போது, in gospel according to Matthew when it is written on about the everlasting fire, நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. I was hungry, you did not feed me. நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. When I was naked, you did not clothe me. நான் தாகமாயிருந்தேன், நீங்கள் என்னுடைய தாகத்தை தீர்க்கவில்லை. When I was thirsty, you did not quench my thirst. அவங்கெல்லாம் கேக்குறாங்க, ஆண்டவரே நீ எப்போது பசியா இருந்தீர், எப்போது நீர் வஸ்திரம் இல்லாதிருந்தீர், எப்போது நீ தாகமாயிருந்தீர். And they asked him saying, Lord, when were you hungry, when were you not clothed, and when were you thirsty? அதுக்கு அந்த ஆண்டவராகிய இயேசு சொன்ன பதிலை நீங்கள் இப்போது ஆராய்ந்து பாருங்கள். Now you have to examine the answer given by Lord Jesus Christ. இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை நீங்கள் செய்யாதிருந்தீர்களோ அது எனக்கே செய்யாதிருந்தீர்கள். And if you have not done anything to the one of the least of these, you have not done it to me. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உலக பிரகாரமான வாழ்க்கையில நீ ஒரு பட்டினியாய் கிடக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததா, பசியாய் நீ இருந்தாயா, அப்போது நீ மாத்திரமல்ல உன்னோடு கூட உன் இயேசுவும் பட்டினியாய் இருந்தார். In your life, in your spiritual life, in situations when you were hungry or when you were thirsty, know surely that Lord, the Lord God also was with you there. தாகமா இருக்க வேண்டிய சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உண்டா இருந்ததா, உன் தாகத்துக்கு தேவையான அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய பொருள் கிடைக்கவில்லையா, அப்போது நீ மாத்திரமல்ல தாகமா இருந்தது, அந்த தாகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட தாகமுள்ளவராய் காணப்பட்டார். If you had been at times thirsty and there was nothing to quench your thirst, then you can understand when Lord Jesus Christ also was there thirsty as you were. நீ வியாதிப்பட்ட சந்தர்ப்பங்களிலே, when you were sick, நீ காவலில் இருந்த சந்தர்ப்பங்களிலே, when you were in prison, நீ மட்டும் வியாதிப்பட்டிருந்தால் அழிந்து போயிருப்பாய். If you alone had been sick, you would have perished. நீ மட்டுமல்ல வியாதிப்பட்டது, நான் மட்டுமல்ல வியாதிப்பட்டது, நம்மோடு கூட நம்முடைய இயேசுவும் வியாதிப்பட்டார். You alone did not fall sick, nor I alone did fall sick, but along with us Lord Jesus Christ also was sick. நீ காவலில் காணப்பட்ட போது, சில சிறையிருப்பில் காணப்பட்ட போது, when you were in prison and in captivity, அந்த சிறையிருப்பில் நீயும் நானும் தனிமையாய் அல்ல, அந்த காவலில் நீயும் நானும் தனிமையாய் அல்ல, நம்மோடு கூட இயேசுவும் அந்த காவலிலே காணப்பட்டார். And in this captivity and in prison, both you and I were not left alone, for Lord Jesus Christ was also with us. யோசேப்பு சிறைச்சாலையிலே இருந்தான். Joseph was in the prison. கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. The scripture says that God was with him. அப்ப யோசேப்பு சிறைச்சாலையிலே இருந்தான், கர்த்தர் அவரோடு இருந்தார்னா அவரோட அர்த்தம் என்ன? When it is written Joseph was in the prison and the Lord was with him, what does it mean? Brother Devasaya America la irukkar. Now let's say Brother Devasaya is in America. Na vandu inge sirirupil irukkar. I am here in prison. But Devasaya America la nu solraru. And Devasaya brother from America says, neenga sirirupil irukkumbodhu naan ungalodu irundhen. When you were in prison, I was along with you. Solla mudiyuma? Can he say so? Adha sonna yara yetrukolluvaangala? If he says so, will anyone accept it? Odane naan kekpen. Immediately I'll ask. Naan sirirupil irundha bodhu, naan vyadhiya irundha bodhu, appo enni paaka varala, neenga America la irundhinga. And when I was in prison, when I was sick, you never even visited me because you were in America. Adhe vela ivar America la illa, ippa naan sirirupil irukkren, ivar ennoda inge vandu irukkar. At the same time, now he is not in America, I am in captivity, he is along with me here. Naan kannaal avara paakren. And I'm seeing him with my own eyes. அவரோட பேசுறேன். I'm speaking to him. இப்ப பாருங்க, சில மந்திரிகள் சிறைச்சாலையில இருக்காங்க. Now we can see certain ministers in prison. அப்ப என்ன செய்ற, அந்த கட்சி தலைவர்கள் போய் அவரை சிறைச்சாலை அடிக்கடி போய் பாக்குறாங்க, பேசுறாங்க. The party leaders visit them quite often and speak to them. அதுபோலதான் similarly இங்கே கர்த்தர் யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று சொல்லும்போது சிறைச்சாலையில அதர்சனமாக ஆண்டவர் என்ன செய்தார், யோசேப்போடு கூட தன்னுடைய பிள்ளையோடு கூட அவரும் சிறைச்சாலையிலே காணப்படுகிறார். When Joseph was in prison, scripture says the Lord was with him. That means the Lord invisibly was with Joseph along with him inside the prison. ஒன்று மாத்திரம் நிச்சயம்,
One thing is sure. இந்த வசனத்துல நாம் இப்படி படிக்கிறோம். யோசேப்பு சிறைச்சாலையில இருந்தா கர்த்தர் அவனோடு இருந்தார். Joseph was in prison and the Lord was with him. அவன் எங்க இருந்தாலும் கர்த்தர் அவனோடு இருக்கிறார். Wherever he was the Lord was with him. போத்திபாருடைய வீட்ல இருந்தாலும் சரி. Even in the house of Potiphar. தண்ணீர் இல்லாத குழியில இருந்தாலும் சரி. When he was in the pit without water. இஸ்மவேலருடைய வீட்ல இருந்தாலும் சரி. When he was in the house of the Ishmaelites. எங்க இருந்தாலும் கர்த்தர் அவனோடு அதர்சனமா இருக்கிறார். Wherever he was the Lord was invisibly with him. சிறைச்சாலையில இருக்கிறான் யோசேப்பு. Now Joseph was in the prison. நீங்க அந்த சங்கீத படித்து பாருங்க. You read that in Psalms. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்களாம். And they bound his feet with fetters. அவனுடைய பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்ததாம். And his life was in iron. நான் அடிக்கடி யோசிக்கிறேன். I used to think on this quite often. அவனுடைய பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்தது. His life was laid in prison iron. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். Whose feet they hurt with fetters. நீங்க ஒரு சின்ன பாதம் சின்ன போராட்டம் சின்ன பிரச்சனைக்கு நிக்க முடியல. இந்த காலத்துல ஜீவிக்கிறவங்களுக்கு. Today people who are living in the dispensation of grace, even for trivial matters, they are not able to stand up to it. செய்யாத பாவத்துக்காக தண்டனை அனுபவித்துக் கொண்டு அவனுடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்குகிறார்கள். For a sin that he hasn't committed, he was imprisoned, and now they are hurting his feet with fetters. செஞ்சத் தவறுக்காகல்ல. Not for the sins that he has committed. செஞ்ச பாவத்துக்காகல்ல. Not for the crime he has committed. ஓ செய்யாத பாவத்துக்காக. A crime that he hasn't committed. அவருடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். And they hurt his feet with fetters. அவருடைய பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்தது. He was laid in iron. அந்த இடத்துல அவன் வந்து யோசேப்பு நின்று பிடித்து ஜெயித்து வெளியே வர காரணம் என்ன? How was Joseph able to withstand that problem and come out successfully? காரணம் என்ன? What was the reason? இன்னைக்கு ஒரு சின்ன பாதையிலயும் கூட சின்ன பிரச்சனை சின்ன போராட்டம் அதுல கூட நிக்க முடியாம ஓடுறோம். அதுக்கு காரணம் என்ன? Today even for very tiny matters and trivial problems you are not able to encounter it and face it and we are running away. What is the reason? கர்த்தர் நம்மோட இல்ல. The Lord is not with us. கர்த்தர் என்னோட இருந்தார்னா If the Lord had been with me சிங்கத்தின் கவிக்குள்ள இருக்க முடியும். I can be inside the den of lions. ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னியில பாருங்க தூக்கி போட்டாங்க. அதான் நான் சொல்றேன், ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னியில தூக்கி போட்டாங்க. They cast Shadrach, Meshach, Abednego ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னிக்குள்ள தூக்கி போட்டாங்க. They cast Shadrach, Meshach and Abednego into a fiery furnace which was heated 7 times over. ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னியில வந்து போட்டாங்க. They cast them into a fiery furnace which was heated 7 times over. இந்த வசனம் என்ன சொல்லுது? What does the word say? மூன்று பேர் தூக்கி வீசப்பட்டார்கள். 3 men were cast inside. நேபுகாத்நேச்சார் சொல்றான், இதோ மூன்று பேர் தான போட்டோம். Nebuchadnezzar asked, when we had cast in only 3. நால் பேர் நான் பார்க்கறனே. Now I'm able to see 4. நானாவதா ஒரு ஆள் உலாவிக்கிட்டிருக்காரே. A fourth person is also walking there. தேவபுத்திரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்காரே. And he is like the son of God. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? What do we understand from this? நீ ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னிச்சூளையில போனாலும் அங்க நீ மட்டும் இல்ல, கர்த்தர் உன்னோட உன் கண்களுக்கு தெரியாம இருக்கிறார். Even if you go into a furnace which is heated 7 times over, you are not going to be there alone. Your God invisibly will be there along with you. இன்னொரு கோணத்துல நான் சொல்றேன். Let me tell you in another angle. உன்னோட கர்த்தர் இருந்தா ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னியிலே நீ இருக்க முடியும், சிங்கத்தின் கெபிலே இருக்க முடியும், யோசேப்பு போல காவல் கிடங்களே இருக்க முடியும். The Lord God is with you. You can go into a fiery furnace which is heated 7 times over. You can be in the den of lions and you can also be like Joseph in the prison. உன் தனிப்பட்ட ஜீவியத்துல உன்னோட கர்த்தர் இல்ல, உன்னை விட்டு விலகிட்டார்னு சொன்னா பிரச்சனை இல்லாத இடத்துல கூட உனக்கு இருக்க முடியாது. In your personal life, if the Lord is not with you, if he has departed from you, he cannot stay in a place where there are no problems also. ஆகவே இங்க நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்கள். Here we see of the people who were preserved in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்கள். Those that are preserved in Jesus Christ. அப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் எத்தனையோ பாதையில கடந்து போயும் இங்கே வந்து தேவசமுத்திரத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், if we this moment when we are found in the presence of God after passing through so many different paths, நாம் கடந்து போன எல்லா பாதையிலும் கர்த்தர் நம்மோடு இருந்தார். The Lord was with us in all the paths which we took. அதனாலே தான் நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். That is why we have been preserved. ஆகையால் தாவீது சொல்கிறான், therefore David says, என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால், because my enemy has not overcome me, நீர் என் பேரில் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். I know that thou favorest me. இந்த வாழ்க்கை வாழ்றது சாதாரண விஷயம் இல்ல. This life is not an easy joke. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் சுவிசேஷம் ஒளிஞ்சிராங்க. In this world we can see many people evangelizing. நீங்க கொண்டு வந்து அவங்களை கொண்டு வந்து சபையில வந்து இங்க உள்ள நடத்திப்புக்கு கீழே ஒரு மாசம் இருக்க வச்சு பாருங்க. Ask them those people to come here and stand here under the leadership for 1 month. நீங்க செக் பண்ணி பாருங்க. Just check it out. வெளி சபையில உள்ள விசேஷித்த
விசுவாசிகளாக இருக்கட்டும் be popular believers from outside churches வெளிசபையில உள்ள பிரமிக்க கூடிய அளவுக்கு ஊழியங்கள் செய்யக்கூடியவங்களா இருக்கட்டும் or certain ministers who are doing work the gospel work in a marvelous way நீங்க ஒரு மாசம் அல்லது ஒரு ஆறு மாசம் வந்து இந்த பரிசுத்தவான்களை நடத்திப்புக்கு கீழே உட்கார வச்சு பாருங்க and try to bring them here to the leadership of the saints and make them sit here for a period of 6 months அது கடினம் பிரியமானவர்களே dearly beloved it's quite hard எவ்வளவு பிரமிக்க கூடிய காரியங்களை செய்யலாம் they can do so many marvelous works ஒரு மனிதன் சுயத்துக்கு மரிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல சுயம் உடைக்கப்படுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல breaking the self of a person and a person dying for self is not an easy joke கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மீண்டாகட்டும் glory be to god's holy name ஆகவே இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்கள் therefore those that are preserved in jesus christ கர்த்தராகிய இயேசு என்னை காத்ததினாலே நான் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறேன் just because lord jesus christ has preserved me i am in his presence today நான் ரெண்டு வசனம் தியானிக்கலாம் என்று பார்த்தேன் சமயம் இல்ல i wanted to meditate both these verses but i do not find time ரெண்டு காரியத்தை நாம் இந்த கூட்டத்தில் உறுதிப்படுத்திக் கொண்டு இன்னொரு 15 நிமிஷம் நமக்கு முன்பாக இருக்கிறது சரியாய் தேவசமூகத்தில் காத்திருப்போம் there are just 15 minutes left before us we have to wait right properly in the presence of god meditating these two points நான் யாரையும் குறை சொல்லும்படியாக இதை நான் சொல்லவில்லை do not want to find fault with anybody நீங்க யாரும் misunderstanding குள்ள ஒரு பிரவேசிக்காதீங்க please do not misunderstand my words நான் சொல்வது நமக்கு ஒரு இந்த வசனத்தை குறித்து நமக்கு ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும் we should have an assurance concerning this verse கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை காத்தார் lord jesus christ has preserved me இயேசு கிறிஸ்துவினால் நான் காக்கப்பட்டிருக்கிறேன் i have been preserved by jesus christ காக்கப்பட்டிருக்கலன இந்த சத்தியத்தில் நீங்க இருக்க முடியாது இப்ப if you are not preserved by jesus christ you cannot stand in this faith today உங்களுக்கு வந்த சோதனைகளுக்கு the trials that you have encountered உங்களுக்கு வந்த பிரச்சனைகளுக்கு the problems that you have encountered உங்களுக்கு வந்த வியாதிகளுக்கு the sicknesses that come upon you உங்களுக்கு வந்த அவமானங்களுக்கு the shames you encountered நிற்க முடியாது you couldn't stand here ஆமென் பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் and those that are sanctified by god the father இந்த மாலை வேளையிலே ஒரு விசுவாசத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் this evening you have to receive a faith எனக்கு பரிசுத்தம் இல்லை பரிசுத்தம் இல்லை என்று நீ சொல்லிக் கொண்டிருந்தது அறிக்கைட்டு கொண்டிருந்தது போதும் stop confessing that you do not have holiness எனக்கு பரிசுத்தம் இல்லை பரிசுத்தம் இல்லை என்னால் பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியல என்று நீ இன்னும் அறிக்கிடுவாயானால் if you still continue confessing i do not have holiness i cannot lead a holy life உன்னை பொறுத்தவரையிலும் கிறிஸ்து உனக்காக சிலுவையில் அறையப்பட்டது வீணாய் இருக்குமே and concerning you jesus christ being crucified on the cross would go in vain பிதாவாகிய தேவன் கேட்கிறார் என் மகனே என் மகளே இயேசு கிறிஸ்து சிலுவையில் இன்னும் அறையப்படவில்லையா God the Father is asking now oh my son my daughter hasn't Jesus Christ been crucified on the cross till now அவர் இனிமேலா சிலுவையில் அறையப்பட போகிறார் Surely is he going to be crucified in the cross hereafter இல்லை சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே நம்முடைய இயேசு எனக்காக உனக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டு முடிந்தாயிற்று No nearly 2000 years ago our Jesus has been nailed to the cross both for you and me இன்றைக்கு இயேசு உனக்காக எனக்காக சிலுவையில் அறையப்பட்டாரோ அதை விசுவாசிக்கிற உனக்கும் எனக்கும் தேவனுடைய அதே பரிசுத்தத்தை அவர் டெபாசிட் பண்ணி சேமித்து வைத்திருக்கிறார் The day you and I have believed that Jesus Christ has been crucified on the cross for us that very same day God the Father has deposited holiness for you and me பிதாவே கேட்டால் அவர் என்ன சொல்வார் If we ask Father what will he say நான் உன்னை பரிசுத்தமாக்கி விட்டேன் என்று தான் அவர் சொல்வார் He will say I have made you holy என்ன அவருடைய பதில அவர் பரிசுத்த டெபாசிட் பண்ணி சேமித்து வைத்து விட்டார் For on his part he has deposited the holiness அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த பரிசுத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் எடுத்து விசுவாசித்து அனுபவிக்க வேண்டியது நாம் ஒவ்வொருவருமே விழுந்த கடமையாய் இருக்கிறது On our part it is the need that we should believe that holiness has been deposited on our name and we have to draw it gradually little by little and experience it மனதிலே அசுத்தத்தோடு காணப்படுகிறதான தேவனுடைய பிள்ளையே dear child of god who is found with uncleanness in the mind இருதயம் முழுவதும் அசுத்தத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளையே dear child of god who have your heart filled with uncleanness சரீரத்தின் கிரியைகளினால் சரீரத்தின் பார்வையினால் சரீரத்தின் நடக்கையினால் அசுத்தத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே dear child of god you have been filled with uncleanness by the deeds of your body by your looks and by your walk என்னுடைய பரிசுத்தத்துக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று பிசாசை பார்த்து தைரியமாய் அறிக்கிடுவாயாக Boldly say unto Satan, Lord Jesus Christ was crucified on the cross for my holiness.
அசுத்தத்தை கொண்டு வருகிற அந்த அசுத்த வல்லமைகளை பார்த்து and looking onto the unclean past bringing in uncleanness நான் அசுத்தனாய் இருப்பதற்கல்ல பரிசுத்தவனாய் மாற்றுவதற்காகவே என்னை ஒரு பரிசுத்தவனாய் அவரை போல மாற்றுவதற்காகவே என் இயேசுவை பிதா ஒப்பு கொடுத்தார் God the Father has committed my Jesus Christ on the cross so that he may make me holy who am filthy then அசுத்தங்கள் உன் மனதில் போராடிக் கொண்டிருக்கும் போதே when there is filthiness in your mind அசுத்தங்கள் உன் இதயத்தில் நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கும் போதே when your heart is filled with filthiness அந்த அசுத்தங்கள் உனக்குள்ளே தங்கி இருக்கும் போதே when filthiness abides in you சரீரம் அசுத்தத்தின் கிரியைகளை நாடிக்கொண்டு நாடி அதை செய்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் தானே when your body is craving and doing all unclean deeds இயேசுவின் சரீரம் பலியிடப்பட்டதினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் என் மனது பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்று அறிக்கையிடுவாயாக and you have to confess that lord jesus christ has been offered so that my mind becomes holy பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை பலியாய் கொடுத்ததினாலே இயேசுவை பலியாய் கொடுத்ததினாலே என் ஆத்மா என் இருதயம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வாயாக you have to say that just because god the father has committed only begotten son my soul has become clean என் சரீரத்தை பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த நிமித்தமாக என் சரீரம் பலி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது as god the father has committed his only begotten son my body also has got that holiness மாத்திரமல்ல not only that இயேசு கிறிஸ்துவினாலே நான் காக்கப்பட்டிருக்கிறேன் i have been preserved by jesus christ நான் சிறையிருப்பில் இருந்தபோது நான் மட்டும் இருந்திருந்தால் அழிந்து போயிருப்பேன் while in captivity if i had been there alone i would have perished எனக்கு வந்த தோல்விகள் உனக்கு வந்த தோல்விகள்ல தேவன் மட்டும் கூட இல்லாமல் இருந்திருந்தால் அந்த தோல்வியின் நேரத்துல இல்லாமல் இருந்திருந்தால் நாம் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து அதைரியத்துக்கு இடம் கொடுத்து பின்மாற்றமாகி இந்த சபையை விட்டு ஓடி போய் had god not been with us in your defeats and my defeats now we would have given room for our uncleanness and also for backsliding and now we won't be in the presence of god for we would have fled away இப்ப என்னைப் பொறுத்த வரையிலும் என்னுடைய தோல்விகளின் நேரத்துல concerning myself i can say in my defeats என் இதயத்துல வந்த பின்மாற்றங்களின் நேரத்துல at the time of backsliding in my heart என் ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த விழுகையின் நேரத்துல in the downfalls in my spiritual life அந்த சந்தர்ப்பங்களில சிறைச்சாலையில யோசேப்போடு இருந்த தேவன் ஏழு மடங்கு சூறாக்கப்பட்ட அக்னில சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோடு இருந்தவர் என்னோடு மட்டும் இராமல் போயிருந்தால் இந்நேரம் ஏதாவது ஒரு இடத்திலேயோ ஒரு குடிகாரனாக நான் தெரு தெருவாக சுத்தி கொண்டிருப்பேன் I'm telling you the thing in my life if god had not been there in my captivity or if god had been not there when i was going through a fiery furnace where I was heated 7 times over i would have been roaming the streets of as a drunkard ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு குடிகாரனாய் இருந்தேன் before i was saved i was a tippler போதை வசையில் அடிமைப்பட்டவனாய் இருந்தேன் i was a dopist ஒரு பெரிய முரடனாய் இருந்தேன் i was a ruffian அது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக that was before i was saved ஆனால் இந்த ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு but after i came to this ministry இந்த ஜீவித யாத்திரையில் in this spiritual life இந்த ஜீவித பயணத்தில் in this spiritual journey என் நான் சந்தித்த தோல்விகள் in the defeats that i have faced என்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்திலே உண்டான பின்மாற்றங்கள் the backsliding found in my spirit soul and body என்னுடைய வாழ்க்கையில வந்த பலவீனங்கள் the weaknesses in my life இதன் மத்தியில் amidst all these things இயேசு கிறிஸ்து என்னோடு இல்லாமல் இருந்தால் had jesus christ not been with me நான் பசி ஆயிருந்தபோது when i was hungry நான் தாகமாய் இருந்தபோது when i was thirsty நான் வஸ்திரம் இல்லாத இருந்தபோது when i was naked நான் காவலில் இருந்தபோது when i was in prison நான் வியாதியாய் இருந்தபோது when i was sick அவர் மாத்திரம் என்னோடு இல்லாமல் இருந்திருந்தால் had he not been with me என்ன சம்பவித்திருக்கும் what would have happened அதைரியம் and discouragement அவிசுவாசம் unbelief சந்தேகம் doubt என்னால இது முடியாது i cannot do this இந்த ஊழியம் செய்ய என்னால முடியாது i have no capacity to do this ministry என்ற அதைரியத்துக்கு இடம் கொடுத்து இதை விட்டு நான் போய் இன்னேர எங்கயோ ஒரு இடத்துல என் வாழ்க்கை முடிந்து போயிருக்கும் i would have been discouraged and i would have left this ministry and landed up pitifully அப்படி நான் போகாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா do you know the reason why i haven't left என்னுடைய பரிசுத்தத்தினால நான் தேவனுடைய வீட்ல நிற்கிறேன் and i am requiring the holiness of god illa naan seidha ooliyathin nimithamaga devan enna veetle veithirukkar or is god kept me in his house because of the ministry that i am doing naan avade naamathukaga seidhana pattadana paadugal nimithamaga ippozhu naan devunde veetle irukkiren or is it because of the labor that i have encountered for the name of the lord am i in his house illai priyamanulle illave illa appadi naan nenithal enna pola or paithiyakara ulagathile ver yaar irukka mudiyadhu oh never dearly beloved if i have such a thought i will be the most foolish person
person in this world. ஒரு ஒரு சாட்சி சொல்ல முடியும். I can give you just one testimony. எல்லா சந்தர்ப்பத்திலும் தேவன் என்னோடு இருந்தார். முட்செடி பற்றி எரிந்தபோது அது நடுவில் தேவன் இருந்தது போல. In all circumstances my God was with me as he was in the burning bush. தோல்வின் வழியாக தான் போய் கொண்டிருக்கிறேன். I am going through a path of defeat. விழுந்து விழுந்து தான் எழுந்து கொண்டிருக்கிறேன். I am falling down and rising up. ஆனால் அப்படி விழுந்து விழுந்து எழும்பும்போது தேவன் விழுகிறார். என்னோடு கூட சேர்ந்து நான் மாத்திரமல்ல தேவனும் விழுந்தார். But when I am falling down, it's not me alone who is falling down, for my God is also falling down with me. நீ சாக்கடையில் விழுந்தாயா? Are you in the gutters? சாக்கடையில் நீ மாத்திரமல்ல உன்னோடு கூட என்னோடு கூட சேர்ந்து நம்முடைய தேவன் வந்து சாக்கடையில் விழுந்தார். In the gutters you and I are not alone, for my God is also there in the gutter along with us. சேற்றிலே விழுந்து புரண்டாயா? Are you in the mire? இல்ல வாந்தி பண்ணின காரியத்திலே மறுபடியும் புரண்டாயா? Or have you rolling in the vomit? வாந்தி பண்ணின காரியத்திலே மறுபடியும் புரண்டதான நாம் இப்போது தேவ சமூகத்தில் இருக்க காரணம் என்ன? What is the reason for us to stay in the presence of God now who were wallowing in the vomit once? தனிமையா அந்தில் நாம் பண்ண வாந்தில் நாம் புரண்டிருப்போமானால், If I was wallowing in the vomit all alone, நாம் இன்றைக்கு இந்த சத்தியத்திலே இருந்திருக்க முடியாது, சபையிலே இருந்திருக்க முடியாது. We could have never remained in this faith or in this church. ஓ, நாம் வாந்தி பண்ணி புரண்ட வேளையிலே நாம் புரண்டபோது நம்முடைய தேவன் அதே வாந்தியிலே நாம் புரண்ட அதே வாந்தியிலே நம்மோடு கூட சேர்ந்து அவரும் புரண்டார். When we were wallowing in the vomit, our God also was wallowing along with us in that vomit. ஆகவே நீயும் நானும் இந்த மாலை வேளையிலே காக்கப்பட்டவர்களாய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்களாய் அவருடைய சமூகத்திலே அவருடைய வீட்டிலே காணப்படுகிறோம். That is why both you and me are today preserved in Jesus Christ and are found in the house of God. நீர் என்னை நேசித்த நேசம் நீனைக்கையில், நீர் என்னை நேசித்த நேசம் நீனைக்கையில், இதற்கினையாக நான் என்ன செய்திடலாம், இதற்கினையாக நாம் என்ன செய்திடலாம். நீர் என்னை நேசித்த நேசம் நீனைக்கையில், நீர் என்னை நேசித்த நேசம் நீனைக்கையில், இதற்கினையாக நாம் என்ன செய்திடலாம், இதற்கினையாக நாம் என்ன செய்திடலாம். நீரனை நேசித்த நேசமினை கையில், நீரனை நேசித்த நேசமினை கையில், இதற்கினையாக நாம் என்ன செய்திடலாம், இதற்கினையாக நாம் என்ன செய்திடலாம். நீரனை நேசித்த நேசமினை கையில், நீரனை நேசித்த நேசமினை கையில், இதற்கினையாக நாம் என்ன செய்திடலாம், இதற்கினையாக நாம் என்ன செய்திடலாம். நீரனை நேசித்த நேசமினை கையில், நீரனை நேசித்த நேசமினை கையில், இதற்கினையாக நாம் என்ன செய்திடலாம், இதற்கிடையாக நாம் என்ன செய்திடலாம். நீரனை நேசித்த நேசமினைங்கையில், நீரனை நேசித்த நேசமினைங்கையில், இதற்கிடையாக நாம் என்ன செய்திடலாம், இதற்கிடையாக நாம் என்ன செய்திடலாம், இதற்கிடையாக நாம் என்ன செய்திடலாம், இதற்கிடையாக நாம் என்ன செய்திடலாம். இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன், இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன். ஆசையதையல்லால் வேரணக்கில்லையே, ஆசையதையல்லால் வேரணக்கில்லையே. இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன், இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன். ஆசையதையெல்லாம் வேரணக்கில்லையே, ஆசையதையெல்லாம் வேரணக்கில்லையே. இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன், இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன். ஆசையதையெல்லாம் வேரணக்கில்லையே, ஆசையதையெல்லாம் வேரணக்கில்லையே. இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன், இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன்.
பிரியமானவர்களே, ஒரு ரெண்டு நிமிடம் கூட இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. ரெண்டு நிமிடம் கூட நான் எடுத்துக்கொள்கிறேன். ரோமர்களை நாம் படிக்கிறோம், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சவுல் ஒரே ஒரு கீழ்ப்படியாமை காட்டினான். ஓ, கர்த்தர் அவனை விட்டு விலகினார், கர்த்தர் அவனை விட்டு விலகினார். அது உண்மைதானே? நம்முடைய ஜீவியத்தை பாருங்கள், எத்தனை கீழ்ப்படியாமைகள் இந்த சத்தியத்தில் வந்த நாள் முதல் இந்த நொடிப்பொழுது வரை. ஏன் இன்றைக்கு கூட நாம் கீழ்ப்படியாமை காட்டவில்லையா? நாம் கீழ்ப்படியாமை காட்டவில்லையா? தேவன் நம்மிடத்தில் இடைப்பட்டார், நம்மை உணர்த்தினார், நம்மை எச்சரித்தார், நம்மோடு பேசினார். அந்த வார்த்தைக்கு நாம் இன்றைக்கு கீழ்ப்படியாமை காட்டவில்லையா? இந்த கீழ்ப்படியாமையில தேவன் நம்மோடு இருந்தார், இயேசு நம்மோடு இருந்தார். நாம் காட்டுகிற கீழ்ப்படியாமையில சவுலோடு ஆண்டவர் இல்லை, ஆனா உன்னோடு என்னோடு இருந்தபடினாலதான் தொடர்ந்து கீழ்ப்படியாமை காட்டி 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 வந்து தேவனுடைய வீட்டை விட்டு தூக்கி வீசப்படாமல் நாம் இன்னும் தேவனுடைய வீட்டில் இப்பொழுதும் இருக்கிறோம். இரண்டாவதாக, ஒரே ஒரு பொய், ஒரே ஒரு பொய், நடத்திப்புக்காரங்கிட்ட ஒரே ஒரு பொய், பரிசுத்தவான்கிட்ட ஒரே ஒரு பொய் சொன்னா அனனியா சப்பிரால், அனனியா சப்பிரால் ஒரே ஒரு பொய் சொன்னார்கள். பேதுரு கேட்கிறார், நீ என்னிடத்திலே போய் சொல்லவில்லை, பரிசுத்த ஆவியினிடத்திலே போய் சொன்னாய், பரிசுத்த ஆவியினிடத்திலே போய் சொன்னாய். கிருபையின் காலத்தில் சவுலாது பழைய ஏற்பாட்டு காலம், ஆனா அனனியா சப்பிரால் கிருபையின் காலம், கிருபையின் காலம். அந்த கிருபையின் காலத்தில் சபையில் சம்பவித்தது என்ன தெரியுமா? ஒரே ஒரு பொய் சொன்னதுக்காக அனனியா செத்தான், ஒரே ஒரு பொய் சொன்னதுக்காக சப்பிரால் செத்தால். நம்முடைய ஜீவியத்தில் ஒவ்வொரு நாளும் எத்தனை பொய்கள், எத்தனை பொய்கள், நேற்றைக்கு ஒரு பேச்சு, இன்றைக்கு ஒரு பேச்சு, மாத்தி மாத்தி பேச்சு, எத்தனை பேச்சு, எத்தனை பொய். நம்முடைய ஜீவியமே பொய்யா இல்லையா? நாம் பேசின பொய்களிலே, நம்மோடு கூட அந்த தோல்விகளிலே, நம்மோடு கூட நம்முடைய இயேசு இருந்தபடி நாளைதான் அனனியா செத்து போனது போல இந்த சபையில நானும் நீங்களும் செத்து போகாமல், சப்பிரால் செத்து போனது போல இந்த சபையில நீங்களும் நானும் செத்து போகாமல் உயிரோடு இருக்கிறோம். நாம் உயிரோடு இருக்கிறது எதுக்காக தெரியுமா? எப்படி தெரியுமா? இயேசு கிறிஸ்து நம்மை காத்தார், இயேசு கிறிஸ்துவினாலே நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். ஆமென். இப்படி ஒவ்வொருத்துடைய வாழ்க்கை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், ஒரே ஒரு தவறுக்காக ஆதாம் ஏவாளை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரே ஒரு தவறு, ஒரே ஒரு கீழ்ப்படியாமை. ஓ, தோட்டத்தை விட்டே தேவன் துரத்தவில்லையா? தேவனுடைய தோட்டத்தை விட்டே தேவன் ஆதாமை துரத்தவில்லையா? நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை கீழ்ப்படியாமைகள், எத்தனை மீறுதல்கள், எத்தனை அசுத்தங்கள், எத்தனை அருவறுப்புகள். ஓ, ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு முறை அந்த உசியா, அந்த உசியா ராஜா ஓ ஆசாரிகளிடத்தில் எதிர்த்து பேசினான், பதிலுக்கு பதில் பேசினான், நியாயம் பேசினான். ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு முறை அவனுக்கு குஷ்டரோகம் பிடித்ததே, அவனுக்கு குஷ்டரோகம் பிடித்ததே. நாம் எத்தனை சந்தர்ப்பத்திலே எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறோம், எத்தனை சந்தர்ப்பங்களிலே நடத்திப்பு காரணத்தில் நியாயம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இயேசு நம்மோடு இருந்தார், நம்முடைய கீழ்ப்படியாமையில இயேசு நம்மோடு இருந்தார், நம்முடைய முரட்டாட்டத்தில் இயேசு நம்மோடு இருந்தார், நம்முடைய பிடிவாதத்தில் இயேசு நம்மோடு இருந்தார், நாம் பேசுகிற பொய்யிலே நம்மோடு இயேசு இருந்தார், துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு நம்மோடு கூட காணப்பட்டார். ஆகவே இன்றைக்கு நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். அனனியாவின் முடிவு நமக்கு வரவில்லை, எனக்கோ உனக்கோ வரவில்லை. பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்கள் வேறு யாரும் இல்லை, நீயும் நானுமே. ஜாமனும் அன்பும் ஐக்கியமும் பாதுகாப்பும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் அப்படி வருவிருந்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.
எல்லாரும் ஸ்தோத்திரம்.